அயன் திரைப்படத்தை மிஞ்சும் அளவுக்கு தெர்மாகோலில் கடத்தி வரப்பட்ட 26 கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கை போதைப் பொருட்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். எத்தனை முறை பிடிபட்டாலும் புது புது டெக்னிக்குகளில் தங்கத்தையும் போதைப் பொருட்களையும் கடத்தி வருவது கடத்தல்காரர்களின் ஸ்டைல். அப்படி விதவிதமான முறையில் கடத்தலில் ஈடுபட்டு அதிகாரிகளின் கண்களில் ஹீரோ மண்ணை தூவுவது போல் எடுக்கப்பட்ட படம் அயன். அதில் ஹீரோ சூர்யா அதிகாரிகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தங்கத்தையும் வைரத்தையும் கடத்துவார். தற்போது அந்த படத்தை மிஞ்சும் அளவுக்கு டெல்லியில் ஒரு கடத்தல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பிரேசிலிருந்து கொரியர் மூலம் விமானத்தில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டுள்ளது. அந்த கடத்தல் முயற்சியை அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். கொக்கைன் போதைப் பொருள் கடத்துவதாக டெல்லி விமான நிலையத்தின் வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து உஷாரான அதிகாரிகள் சரக்குகளை ஒவ்வொன்றாக திறந்து பார்த்து பரிசோதித்து அனுப்பி வைத்துள்ளனர். அப்படி ஒவ்வொன்றாக ஆராய்ந்தபோது கண்ணாடி பொருட்கள் அடங்கிய பெட்டிகள் மீது அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. பெட்டிக்குள்ளிருந்த கண்ணாடி பொருள் சிறியதாகவும் ஆனால் அதை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட தெர்மாகோல் பந்துகள் அடங்கிய பொதி பெரியதாகவும் இருந்ததால் அவற்றை கிழித்து ஆய்வு செய்துள்ளனர். அப்போது தெர்மாகோல் பந்துகளின் எடையும் அதிகமாக இருந்துள்ளன. பின்னர் தெர்மாகோல் பந்துகளை கத்தியால் கிழித்து பார்த்தபோது அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். ஒவ்வொரு தெர்மாகோல் பந்துகளுக்கு இடையிலும் கொக்கைன் போதைப் பொருட்களை திடமான வடிவில் வைத்து கடத்தல்காரர்கள் கடத்த முயற்சித்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அவற்றின் எடையையும் விலையையும் கண்டு அதிகாரிகள் ஆடிப்போயினர். ஆம், சுமார் 2 கிலோ எடை கொண்ட அந்த கொக்கைன் போதைப் பொருட்களின் இந்திய சந்தை மதிப்பு சுமார் 27 கோடி ரூபாய். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்த கொரியர் எங்கிருந்து வந்தது, யார் அனுப்பி வைத்தது, இந்த கடத்தல் முயற்சிக்கு பின்னால் இருக்கும் கும்பல் எது என்பது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.